ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராஜ்கமல் விலாக்ஸ். இது நாளா வீடியோ பண்ணல, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமே ரெகுலரா உங்களுக்காக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முட்டை பப் தான் பண்ண போறோம். முட்டை பப் தான் எல்லாமே பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். நாங்க கருவாடு யூஸ் பண்ணி முட்டை பப் பண்ண போறோம். ட்ரை ஃபிஷ் இங்க பாத்தீங்களா, முள்ளு இல்லாம அழகா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ முள் இல்லாமல் ட்ரை ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அவிச்ச முட்டை ஒரு அஞ்சு வச்சிருக்கேன். தக்காளி, வெங்காயம், இங்கே அவிக்காத ஒரு முட்டை, இங்கே மைதா மாவை ரொம்ப அழகாக பிசைஞ்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப சூப்பராக ஒரு முட்டை பப்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுவும் பெரிய சைஸில் முட்டை பப்ஸ். ஓகே, வீடியோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுப்பு பத்த வச்சாச்சு, சூப்பராக இருந்துட்டு இருக்கு. இது மேலே கடாயை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கருவாடை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம முட்டை பப்ஸ் உள்ள கிரேவி வைக்கணும் இல்லையா, அந்த கிரேவியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். நல்லா ஹீட் ஆகட்டும், எண்ணெய் ஊற்றி நம்ம தக்காளி வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். வா, எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு, இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். இதில் தக்காளியை போட்டு அதையும் சூப்பராக வதக்கிப்போம். தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு, இப்போ நம்ம ட்ரை ஃபிஷ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இங்கே பாருங்கள், ட்ரை ஃபிஷ் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம், நிறைய போடல. முள் இல்லாமல் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ட்ரை ஃபிஷ்ஷை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ட்ரை ஃபிஷ்ஷை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாக்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். என்ன மசாலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா, இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ கருவாட்டிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு இப்போ தேவையில்லை. இது கிரேவி பதத்துக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். இது தண்ணியில் இந்த கருவாடு நல்லா வேகட்டும். இதை நம்ம விட்டு இதை வேக வச்சு ட்ரை பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு முட்டையெல்லாம் கட் பண்ணி அங்கே பப்ஸுக்கு ரெடி பண்ணிக்குவோம். மாவு ஏற்கனவே நல்லா பிசைஞ்சது தான், லைட்டாக தக்காளி சாறு பட்டதுனால ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை ரவுண்டாக அப்படியே உருட்டிக்கலாம். நம்ம எக் பப்ஸுக்காக பார்த்திங்கன்னா ரவுண்டாக அழகாக உருட்டியாச்சு. இதில் நம்ம எக்கை இப்போ வைக்க போகிறோம். எக்கை இப்படியே வச்சா முழுசாக வச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம ரெண்டாக கட் பண்ணிடுவோம், இப்படி அப்படியே பாதியாக கட் பண்ணிடுவோம். இந்த வாட்டத்தில் கட் பண்ணணும், எப்போதுமே இந்த வாட்டத்தில் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நேரம் என் சைடில் போயிருக்கேன், கட் பண்ணி அப்படியே இந்த இடத்துல இப்படி மடக்கி வைப்போம். இப்படி வச்சுருவோம், கவுத்து வச்சுருவோம். பாருங்க கிரேவி பாருங்க, பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய் வரும். இந்த அளவுக்கு இருக்குது நம்ம கிரேவி, சூப்பராக இருக்குது. அந்த கருவாட்டோட வாசம் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ எடுத்து நம்ம இது மேலே அப்படியே போடுவோம். வா, பக்கம் போதே ஆசையாக இருக்குது. தூக்கி வைங்க, இதை நம்ம அப்படியே மூடிடுவோம். அப்படியே ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டுட்டு அப்படியே மூடிடலாம். பார்த்தீங்களா, பேக்கிங் பக்காவாக பண்ணிட்டோம். இங்கே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அது லைட்டாக மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். அதை ஒரு மிக்சிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே லைட்டாக நம்ம தடவி விட்ருவோம். அப்படியே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது மேலே நம்ம தடவி விடலாம். அந்த இடம் அந்த கேப்லாம் வெளில வராமல் அப்படியே ஒட்டிக்கும், சூப்பராக இருக்கும். தோசைக்கல் செம்ம ஹீட் ஆகிட்டு இருக்கு, சூப்பராக ஹீட் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம நெய் ஊற்ற போகிறோம். அப்படியே நெய்யை அப்படியே பரவலாக ஊற்றுவோம். எல்லாத்துலையும் பரவ மாதிரி நம்ம பரவி விட்டுக்கலாம். கலந்து பார்த்திங்களா, சூப்பராக வருது. இது மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பேக்கிங்கை எப்படி வைக்க போகிறோன்னு தெரியல.
வாவ் போட்டாச்சு. நல்லா வேக விடணும். இப்போ நல்லா வேக விடுவோம். இது மேலேயும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை அப்படியே லைட்டாக அப்படியே பரவி விட்டுருவோம். பாருங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதா. பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது. இது வேற லெவல் எக் பப்ஸ் பப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். யாருமே இந்த மாதிரி எக் பப்ஸ் செஞ்சுருக்கே மாட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்டான எக் பப்ஸ். பார்த்தீங்களா, பார்க்கவே ஆசையை தூண்டும். அப்படியே சாப்பிடணும் போல அந்த மாதிரி இருக்குது. வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். உள்ள அந்த கருவாடு கிரேவி இருக்குல்ல, அதுதான் டேஸ்ட்டே. சூப்பர் டேஸ்ட் கருவாடு கிரேவி. ஒரு நாள் கஞ்சி சோறும் கருவாடு கிரேவியும் செய்ய போகிறோம். அன்னைக்கு வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் வீடியோ. வேற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை பெரட்டி போடலாம். ஒரு சைடு வெந்திருக்கோம் பாருங்க. வேற லெவல் அப்பா, எதிர்பார்க்கவே இல்லை. இது ஆம்லெட் மாதிரியே இருக்குது. ஸோ இப்படி வேக விடுவோம் நம்ம நல்லா. இங்க பாத்தீங்களா, நம்மளுடைய கருவாடு எக் பப்ஸ், அதாவது கருவாடு முட்டை பப்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிட்டு. பப்ஸுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க. இது அப்படியே தூக்கி பிளேட்ல வச்சு கட் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. தூக்கிடுவோம் தூக்கிடுவோம். ஏன் வெயிட் பண்ணும் பாருங்க. சூப்பரா இருக்குது, வாசமும் பக்காவா இருக்குது. அப்படியே கட் பண்ணி எடுத்து அப்படியே வாயில அந்த முட்டையோட வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருவாடோட டேஸ்ட்டுக்கும் அந்த மசாலா அந்த முட்டையோட டேஸ்ட்டுக்கும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். உள்ள எக்கும் சேர்ந்து கட் ஆனாலும் கட் ஆயிடலாம். இதை கேக் கட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை விட்டு ஒட்டச்சு காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குது வாசம். ஆனால் உண்மையாகவே வேற லெவலில் வாசம் இருக்குது. நான் இந்த வாட்டத்தில் உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் சரியாக தெரியாது. பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க சூப்பராக இருக்குல்ல. வாசம் பக்காவாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி இதை எக்கோட சேர்த்து சாப்பிட்றலாம். நான் இப்படி ஒரு பீஸ் போடுறேன். நைஃப்பில் ஷார்ப்பே இல்லை, இருந்தாலும் பீஸ் போட்டு தான் ஆகணும். எக்கும் உள்ள எக்கும் பீஸ் ஆகுது. ஏற்கனவே பீஸ் போட்டது தான் எக்கு. கே எடுத்து இதை பாருங்க, கொஞ்சம் கிரேவி கீழே விழுந்திருக்கு அதுலேருந்து. அதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல அப்படி வைப்போம். சூடாக இருக்கான்னு தெரியல. சூடாக தான் இருக்குது, கையில் தொடரும்போது தெரியுது. பார்த்தீங்களா, வாயில் வச்சா எவ்வளோ சூடாக இருக்குன்னு தெரியல. இப்போ நான் சாப்பிட்றேன். வாய் கிட்டக்க கொண்டு போனதும் அப்படியே ஊறுது வாய். இந்த கருவாடோட வாசம், முட்டையோட வாசம் செம்ம. வாவ், கருவாட்டு எக் பப்ஸ் சூப்பரா இருக்குது. உங்களுக்கு தெரியும், நம்ம ஜெனியூனா சொல்லிடுவோம். நம்ம சமைச்சது நல்லா இல்லை அப்படின்னா நார்மலா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். உண்மையாவே இது வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறைய சாப்பிட்றேன், பசங்களும் சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே இந்த மிஸ்டேக் பண்ணிடுறேன், வாயில் வச்சுட்டே பேசிடுறேன், சாப்பிட்டு பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும்.